பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் மீண்டும் உங்களை பார்ப்பதில், தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். இந்த மாதம் மிகவும் சந்தோஷமான மாதம். எல்லாரும் கிறிஸ்து பிறப்பின் நாட்களை ஹல்லேலூயா நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:23 அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஹல்லேலூயா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் இம்மானுவேலராய் வந்து பிறந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7:14 அழகாக கூறப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிறார், இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று. ஹல்லேலூயா. தீர்க்கன் உரைத்தபடி இந்த உலகத்தில் நமக்காய் இம்மானுவேல் வந்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனம், இந்த இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனை மகளை தேவைகளோடு, ஒரு கலக்கத்தோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, வேதனையோடு ஒருவேளை நீங்க ஹல்லேலூயா படுக்கையில் இருந்து விட்டோ, இல்ல சந்தோஷமான சூழ்நிலையில் இருந்து விட்டோ இந்த செய்தியை கேட்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்காய் ஹல்லேலூயா இம்மானு வேலராய் உங்க கூடவே இருந்து ஹல்லேலூயா உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய காரியங்களை அவர் பொறுப்படுத்தி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் ஹல்லேலூயா அவர் நம்மோடு கூட இருந்து அவைகளிலிருந்து நமக்கு விடுதலை தருகிற தேவன். எவ்வளவு அழகான வார்த்தை, நம்மோடு கூட இருக்கிற இம்மானு வேலரை இந்த நாட்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் நமக்கு பிறந்த ஹல்லேலூயா அந்த நற்செய்தியை ஹல்லேலூயா உலகமெங்கும் சென்று நாம் ஹல்லேலூயா கூறி, நற்செய்தியை கூறி நாம் சந்தோஷித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே, சாதாரண தெய்வம் அல்ல, நமக்காய் பிறந்திருக்கிறது இம்மானுவேல். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்ற தெய்வம், நம்மோடு கூட இருக்கிற தெய்வம் நமக்காய் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்து, உங்களோடு கூட இருந்து, உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து, உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து ஹல்லேலூயா எல்லா காரியங்களிலும் விடுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இந்த நாட்களில் தந்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், அந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், ஆகவே எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு வேதனை இல்லை, எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு, வாஞ்சியோடு இந்த நாட்களை சந்தோஷமாய் நீங்க இந்த கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடுங்கள். இம்மானுவேல் நமக்காய் பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாட்களை அதிகமாய் ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் சுற்றுப்புறத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஹல்லேலூயா.